ஹலோ, நான் கமலா கமேஷ். வணக்கம் எல்லாருக்கும். நான் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கலாம், அதுலேயும் எல்லா படங்களுமே நான் பிடிச்சி தான் பண்ணியிருக்கேன். எதுவுமே பிடிக்காமல் நான் பண்ணியிருந்தேன், அது என்னோடய ஒர்க்கு, என்னோடய ஜாப். பட் அதுலேயும் எனக்கு கொஞ்சம் மனசில் நிற்கிறது, அதை மறக்க முடியாது அப்படின்னாக்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அலையலூர் இதில் கிளைமேக்ஸ். அது வந்து ஒரே ஷார்ட்டில் கம்ப்ளீட் டைலாக், கம்ப்ளீட்டாக, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஃபுல் சீனையும் ஒரே ஷார்ட்டில் தான் எடுத்தார். அப்புறம் கட் பண்ணி போட்டது. ஒரே ஷார்ட்டில் சிங்கிள் டேக்கில் ஓகேயான படம், ஓகேயான சீன் அது. அது என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் குடும்பம் ஒரு கதம்பத்தில் விசு சார் வந்து கடைசியில் திருந்தி அவரை ஜாபுக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, லக்ஷ்மி எனக்கு அதை எடுத்து கொடு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது என் காலில் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் காலில் விழுந்து ஒரு மாதிரி, நானே அந்த படத்துலே பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஜர்க் இருக்கும் எனக்கு. அது மறக்க முடியாது. சம்சாரம் மின்சாரத்தில் பார்த்தா ஈச் அண்ட் எவ்ரி சீன் என்னால் மறக்க முடியாது. அது இத்தனைக்கும் நான் ட்ராமாவில் பண்ணியிருக்கு, இருந்தாலும் அந்த சீன்லாம் எனக்கு மறக்க முடியாது. அதே மாதிரி கன்னடத்துலலாம் ரெண்டு மூணு படங்கள்லாம் மறக்க முடியாத படங்கள்லாம் இருக்குது. அரண்யம்னு தெலுங்கு படம், அதில் சென்ட்ரல் கேரக்டர் என்னோடது, அந்த படமும் மறக்க முடியாது. நிறையா படங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தேங்க்யூ. விசு சார் விசு சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர். ஆக்சுவலாக ஒரு தடவை ஷூட்டிங்க்கு என் டாக்டர் வந்திருந்தா, சம்சாரம் மின்சாரம் செட்டில் ஷூட்டிங்க்கு டாக்டர் வந்திருந்தா. அவள் அப்போல்லாம் வந்து இப்போ தான் என்ன மாதிரியே ஆகிட்டே இருக்கா. அப்போ வந்து காமேஷ் மாதிரியே, ஐ மீன் என் ஹஸ்பண்ட் மாதிரியே இருப்பா. அவர் நின்று யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாவ, அப்போது விசு என்னை கூப்பிட்டார், கமலா இங்கே வாயேன் அப்படின்னு. என்னப்பா என்ன விசு அப்படின்னா, இல்லை அங்கே பாரு காமேஷ் நின்று பேசுகிற மாதிரியே இருக்கு எனக்கு, எப்படி நிற்கிறா பாரு அவ, காமேஷ் மாதிரியே நின்று பேசின்னு இருக்கா பாரு. பின்னா அவர் பொண்ணு அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். அது ஒன்று. ரெண்டாவது புயல் கடந்த பூமின்னு ஒரு படம் மேட்டுப்பாளையத்தில் நடந்தது. அது ஒரு பவானி ஆற்றுல நடக்கிற மாதிரி, அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதில் திடீர்னு பவானி ஆறு அந்த மடையை திறந்துட்டாக்க தண்ணி ஒரு மணலாக இருக்கும், ஃபுல்லாக தண்ணி வந்துடும், நம்ம ஆள் முழுங்குற அளவுக்கு தண்ணி. அந்த இடத்துல வந்து ஓடத்தில் இது பண்ணுற மாதிரி எல்லோரும் இறங்கிட்டாங்க ஓடத்தில். சாங் அந்த ஷார்ட் இது, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்று உட்காந்துருந்தோம், கார்த்திக்கு, சந்திரசேகர், ஆனந்த் பாபு எல்லோருமே உட்காந்துருந்தோம், அர்ச்சனா, நாங்கள் எல்லோரும் உட்காந்து எல்லோரும் இறங்கிட்டாங்க. நான் இறங்குறதுக்கு கொஞ்சம் தடவிட்டு இருந்தேன். அப்போது அங்கே இருந்த மேனேஜர், அந்த பையன் பேர் ரவியின் பேர், நான் புளியங்குட்டை தான் கூப்பிடுவேன் நான் எப்போவுமே, புளியங்குட்டை கொஞ்சம் இறக்கி விடுப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே கார்த்திக் வந்து கிண்டல் பண்ணார், யார் யார் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுங்கிற விவசாயம் இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணார். அதுக்குள்ளே விசு கார்த்திக் இங்கே வா அப்படின்னா, கமலா இங்கே வாமா அப்படி, என்ன அப்படின்னா, ஏண்டா இவ யார் தெரியுமா அப்படின்னு, தெரியாது, தெரியும் சார், மொதல் படத்துலேருந்து ஆக்ட் பண்ணிருக்கோண்ணா. அது இல்லை, இவளை வந்து உனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டாக தெரியும், எனக்கு வந்து அவள் ஃபேமிலியில் இருந்த போதுலேருந்து என் ஹஸ்பண்ட், என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவள் மிஸ்ஸஸ் காமேஷ், கமலா காமேஷ். ஒன்று. ரெண்டாவது இந்த புளியங்கொட்டைங்கிற பேரை வச்சதே அவள் தான், அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக, நீண்டு இப்படி இருக்காங்கிறதுக்காக புளியங்கொட்டைன்னு பேர். பேர் வச்சவளே பேரை கூப்பிடக்கூடாதுன்னா எப்படிப்பா அப்படின்னா, சாரி சார் அப்படின்ட்டு ஓடி போயிட்டார் கார்த்திக். அதெல்லாம் வந்து ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம். விசு வந்து எந்த இடத்துலையுமே அதே மாதிரி அந்த பவானி ஆற்றுல தண்ணி மடை திறந்து தண்ணி வருது, எல்லோரும் ஓடுங்க ஓடுங்கன்னு கத்துவாங்க, அடிச்சு பிடிச்சின்னு, ஏய் கமலாவை கூட்டின்னு வாங்கப்பா, கமலாவை கூட்டின்னு வாங்கப்பான்னு விசு. ஏன்னா கண்ணு ப்ராப்ளங்கிறதுனால எங்கேயாவது தடிக்கிட போகிறேன்னுங்கிறதுக்காக, கமலா சீக்கிரம் முதல்ல அவளை மேலே ஏற்றுங்கப்பா அப்படின்னு. அதெல்லாம் விசு சார் வந்து ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு முதலேருந்தே அவர் ட்ராமாலெல்லாம் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்து. ட்ராமாவில் ஸ்டேஜ் பிளேன்னு பார்க்கும்போது அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்து, குரு அவர் தான். அந்த ஒரு இது வந்து அந்த குணம்லாம் யாருக்கும் வருமா என்னன்னு தெரியல, அவர் நல்லபடியாக வரணும், அதுதான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது.